போடுவாங்க. நானும் ஆசையா வாங்கி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு போட்டே காமிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோட உங்களுக்கு என்ன பண்ணி காமிக்க போறேன் அப்படின்னா, இந்த ஊர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சின்னது, நிறைய ஃபுட்டு இருக்குது, அதுல ஒரு வெரைட்டி தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட நேம் சிப்ஸ் மயாயி. பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு, கேட்கறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். வாங்க அதுக்கு என்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து காமிக்கிறேன். இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல சிப்ஸ் மயாயின்னு சொல்லுவாங்க. அது சிப்ஸ் மயாயினா இங்கிலீஷ்ல என்னன்னு பாக்குறீங்களா? இங்கிலீஷ்ல வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஆம்லெட்னு சொல்லுவோம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆம்லெட் ஷேப்ல நம்ம எப்படி ஆம்லெட் போடுவோமோ அதுதான் இப்ப நம்ம உருளைக்கிழங்குலாம் உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். இது இங்க பாத்தீங்கன்னா, எங்க போனாலும், எந்த டைம் வேணாலும், எந்த மூலையில போய் டன்சானியாவில நம்ம ஸ்டே பண்ணாலும், சிப்ஸ் மயாயி எல்லா கடையிலையும் இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி மதுரையில நம்ம ஊர் சைடு போனோம்னா இட்லி தோசை வந்து எங்க பார்த்தாலும் எந்த நேரம் வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும், அதே மாதிரி இந்த ஊர்ல இந்த ஃபுட்டு சீப்பாவும் இருக்கும். இதே மாதிரி இப்போ எனி டைம் எங்க போனாலும் நம்ம சாப்பாடு பசிக்குது அப்படின்னா இதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம், என் டாடாவோட சேர்ந்து செஞ்சு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, தேவையானது ஒன்னே ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு முட்டை போதும், நான் ஒன்று சேர்த்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதை வச்சு தான், இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான். இது இதை வச்சு சூப்பரான ஒரு ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். தோல் சீவி கட் பண்ணிட்டு என் ஃபிங்கர் சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு நான் அதை எப்படி உங்களுக்கு போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கட் பண்ணி தோல் சீவிட்டு தண்ணிக்குள்ள தான் போடணும், ஏன்னா உருளைக்கிழங்கு கருத்து போயிடும். நம்ம வந்து உடனே செய்ய போறோம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல சால்ட் எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து முட்டையில மட்டும்தான் சால்ட் ஆட் பண்ண போறோம். ஏன்னா இங்க இவங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க, அது மாதிரிதான் செய்யலான்னு இப்ப பிளான் பண்ணிருக்கோம். அதனால சால்ட் வந்து முட்டையில மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ராவை நம்ம அப்படியே எடுத்து போட போறோம் எண்ணெயில. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாங்க. ஏன்னா ரொம்ப கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது, செவந்துருச்சுன்னா கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபிங்கர் சிப்ஸ் ரெடிங்க. இப்போ மயாயி சிப்ஸ் டாடாவோட நம்ம போட போகிறோம். டாடா தான் போட்டு காமிக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இவங்க தான் எங்கள் வீட்டு டாடாங்க, சீஸ் மை சிஸ்டர். இவங்க தான் இங்கே 4 வருஷமாக எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க நேம் ஹவா. நான் உங்களுக்கு வாய்க்குள்ள நுழையுதுன்னு தெரியல, நேம் வந்து ஹவா. என் பிள்ளைங்க நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, அழகாக அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கூட நேம் வராது, என் பிள்ளைங்க அழகாக கூப்பிடுவாங்க அவங்கள. இவங்க தான் க்யூட்டு, ரொம்ப சின்ன பொண்ணு தான், மேரேஜ் இப்போ தான் ஆயிருக்குது. இந்த பொண்ணு தான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஹாய், சலாமா, அபாரியாக்கம். சலாமான்னா வணக்கம் சொல்றாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் இந்த ஒரு லாங்குவேஜ் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது, இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, அது கேட்டிருக்காங்க. நீங்களும் சலாமா வணக்கம் சொல்லிடுங்க எல்லாரும். ஹாய். மூணு முட்டை உடைச்சு ஊத்துறாங்க. நம்ம சொன்ன மாதிரி எக்லேயே உப்பும் போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் கீழே அந்த அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சிப்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ முட்டையை நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி பண்ணால் போதும். அதை நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டால் கொஞ்சம் அதை முட்டையோட அந்த சிப்ஸ் எல்லாம் ஒட்டி நல்லா இருக்குங்க, தனியாக வந்துடும் அந்த சிப்ஸு. அது அதோட கொஞ்சம் அமுக்கி அமுக்கி இப்படி கொஞ்சம் ஸ்பூன் வச்சு அமுக்கி விட்டோம்னா அந்த சிப்ஸ் அந்த முட்டையோட ஒட்டிக்கும். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு பிரட்டி போடும்போது தனியாக வராமல் கொஞ்சம் அதோட ஒட்டி இருக்கும்.
ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தான் செய்யறோம். நானும் கத்துக்கிறேன். சூப்பரா இருக்குங்க இந்த டிஷ். சட்னி வச்சு நம்ம சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். நான் கடையில வாங்குறது இல்ல, குழந்தைங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொடுத்துருவேன். தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு வீட்லயே ரெடி பண்ணிடுறது. அந்த அது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம வீட்டுல பண்ணி சாப்பிடுறது. அதோட சட்னி தான் நம்ம அரைச்சு வதக்கி அரைக்கிறத விட, இந்த பாருங்க வதக்கி அரைக்கிறத விட நம்ம பச்சையா அரைக்க போறோம், அதுதான் அதுக்கு டேஸ்ட். இப்போ திருப்பி போட போறோம். நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு தான் நம்ம வீட்டுல அந்த மாதிரி பாத்திரம் நம்ம சைட வச்சிருக்க மாட்டோம். சின்ன சின்ன பவுல் மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுல இல்ல, அதனால உங்களுக்கு பிளேட்ல செஞ்சு காமிக்கிறேன். எப்படி பண்ணி திருப்பிக்கலாம் அப்படிங்கறதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தாங்க இப்ப திருப்பியாச்சு. நம்ம திரும்ப வந்து முடிஞ்சு அவ்வளவுதான், நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப திரும்ப ஃப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா சூப்பரா மயாயி சிப்ஸ் ரெடி ஆயிருச்சு. சிப்ஸ் மயாயி ரெடி. இது சின்ன கொஞ்சமா சாலட்டு ஒன்றும் கிடையாது, கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் லெமனு. டேஸ்ட்டுக்காக தான், மற்றபடி உங்களுக்கு வேணும்னா இது சாய்ஸ் தான், வேணும்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ளது தான் இங்கே போய் பெரிய இதெல்லாம் கிடையாது, வீட்டில் உள்ள காய்கறி தான். இந்த சட்னி ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சால்ட் அவ்வளோதான் இதோட இது. பச்சையாக அரைச்சிருக்கேன். இதை வச்சு சாப்பிடும்போது அப்படியே இதில் வச்சுட்டு ஆவலாக இருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க இல்லைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு சாட்டர்டே சாட்டர்டே செய்கிறது தான் ரொம்ப. இப்போ நான் சாப்பிட போகிற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ட பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவங்க டெய்லி சாப்பிட்றவங்க தான், அவங்க செஞ்சாங்க அவங்களும் டேஸ்ட்டு பார்க்குறாங்க. சூப்பரா இருக்குங்க. அவங்க ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க, சூப்பரா இருக்கான். நீங்களும் உங்க வீட்டுல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும். ஆனா பண்ணிட்டு ஆற வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது, சூடா சாப்பிடணும். அப்படியே தோசைக்கல்ல இருந்து எடுத்தாக்கலாம், அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறோம். வணக்கம், நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.